மீண்டும் உங்களை குலுகுலம் நிகழ்ச்சியின் ஊடாக சந்திப்பதிலிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாங்கள் தொழில்நுட்பவியலு அணுவிஞ்ஞானம் என்னும் பாடத்திலே மைக்ரோ கேன்சர் நுண்ணங்கிகள், அதாவது கலக்கட்டமைப்பு கொண்ட அங்கிகள் தொடர்பான தேர்ச்சி மட்டம், தேர்ச்சி நாலு, தேர்ச்சி மட்டம் 4.3 அலகினை நாங்கள் விரிவாக ஆராய உள்ளோம். அந்த வகையிலே இந்த பாடம் வந்து நுண்ணங்கிகள் தொடர்பான ஒரு நுண்ணங்கிகள் கைத்தொழில்களிலே பிரயோகம், நுண்ணங்கிகள் அவற்றின் இயல்புகளும் அந்த நுண்ணங்கின்ற வகைகளும், நுண்ணங்கிகளை கைத்தொழில்களில் எவ்வாறு நாங்கள் இந்த நுண்ணங்கிகளை பயன்படுத்தி எவ்வாறான கைத்தொழில்களை மேற்கொள்ளலாம் என்பது தொடர்பான ஒரு விவரணமான ஒரு பாடத்துறையாக இந்த நுண்ணங்கிகள் என்ற பாடம் அமைகின்றது. அந்த வகையிலே நாங்கள் முதலாவதாக அங்கிகள் என்று நோக்கும் பொழுது உயிருள்ள அங்கிகள், உயிரற்றவை என்ன நாங்கள் அவற்றை நாங்கள் வகைப்படுத்துகிறோம். உயிருள்ளவற்றுக்கும் உயிரற்றவற்றுக்கும் இடையிலான தொடர்புகள், சூழல் தொகுதி, சூழல் என நாங்கள் அலகளே பார்த்துள்ளோம். அந்த வகையிலே அங்கிகள் நாங்கள் தாவரம், விலங்கு, நுண்ணங்கிகள் என மூன்று வகை படுத்துகிறோம். அதிலே தாவரம், விலங்குகள் பல்கல அங்கிகளாகவும், நுண்ணலங்களை தனிக்கல் அங்கிகளாகவும் நாங்கள் வகைப்படுத்துகின்றோம். அந்த வகையில் அடுத்ததாக நாங்கள் நுண்ணங்கிகள் தொடர்பான விவரணத்தை பார்க்கலாம். ஆகவே முதலாவதாக நுண்ணங்கி என்றால் என்ன, நுண்ணங்கிகள் என்றால் என்ன என்பது பரவலாக வினாவப்படுகின்ற ஒரு வினாவாக உள்ளது. நுண்ணங்கி என்றால் என்ன? கூறின மாதிரி அங்கிகள், பல்கல அங்கிகள், அதே மாதிரி தனிக்கல் அங்கிகள் என்று சொல்கின்றோம். இந்த அங்கிகள் உயிருள்ள அங்கிகள் கலத்தினால் ஆக்கப்பட்டவையாக அமைகின்றது. கலம் என்கின்ற கட்டம், கலம் என்பது கட்டமைப்பினதும் தொழிற்பாட்டினதும் அடிப்படையலாக கலம் அமைகின்றது. இந்த கலங்கள் இணைந்து இளையங்களையும், இளையங்கள் இணைந்து அங்கங்களையும், அங்கங்கள் இணைந்து அங்கத்தொகுதியும், அங்கத்தொகுதி இணைந்து ஒரு உயிருள்ள அங்கிகளை தோற்றுவிக்கும். ஆகவே இந்த உயிருள்ள அங்கிகள் நாங்கள் தாவரம், விலங்குகள், நுண்ணங்கிகள் என பாகுபடுத்தும். தாவரம், விலங்குகள் பல்கல அங்கிகளாகவும், நுண்ணங்கிகள் தனிக்கல் அங்கிகளாகவும். அதே போல் நுண்ணங்கிகள் என்றால் எங்கள் வெற்றுக்கண்ணுக்கு புலப்படாத மிகச்சிறிய அங்கிகள் நுண்ணங்கிகள் எனப்படும். வெற்று கண்ணால் அவதானிக்க முடியாத, வெற்று கண்ணால் அதாவது ஏதாவது உபகரண உதவியுடன் அவதானிக்கலாம். வெற்று கண்ணன்னு நம்மளுடைய எந்த ஒரு உபகரணங்களும் இன்றி நாங்கள் ஒரு பொருளை பார்க்கும் பொழுது தெரியும், தெரியாது. எங்களுடைய நேரடி கண்ணால் நாங்கள் அவதானிக்கும் பொழுது தெரியாத அங்கே, அதாவது வெற்று கண் என்பது எந்த ஒரு உபகரணங்களும் உதவியின்றி அவதானிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆகிய நுண்ணங்கிகள் வெற்று கண்ணால் அவதானிக்க முடியாது. ஆகிய வெற்று கண்ணால் அவதானிக்க முடியாத மிகச்சிறிய அங்கிகள் நுண்ணங்கிகள் என நாங்கள் நுண்ணங்கிகள் என வர விளக்கணப்படுத்தலாம். அதேபோல் இந்த நுண்ணங்கிகள் வெற்று கண்ணுக்கு புலப்படாதவை என்பதால் நான் நுணுக்காட்டி என்கின்ற உபகரணத்தினூடாக நாங்கள் அவற்றை அவதானித்துக் கொள்ளலாம். அதை நாங்கள் பின்வரும் அலகளினூடாக அவற்றை நாங்கள் விவரமாக பார்க்கலாம். அடுத்ததாக இந்த நுண்ணங்கிகள் வியாபித்து காணப்படும் இடங்கள். நுண்ணங்கிகள் நாங்கள் கடவுளுக்கு ஒப்பாக நாங்கள் கூறுவது, நாங்கள் சொல்வது கடவுள் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், எந்த இடத்திலும் இருக்கக்கூடிய ஆற்றல் கடவுளுக்கு இருக்க என்று சொல்வது போல நாங்கள் நுண்ணங்கிகளும் அதே போல் எந்த ஒரு இடத்திலையும் சூழலையும் வாழக்கூடியதாக இருக்கும். அதாவது மனிதர்களால் வாழ முடியாத பிரதேசங்களில் கூடவும் நுண்ணங்கிகள் வாழும். அந்த வகையில் மண்ணில் வாழும். வழி நீர், வெந்நீர் ஊற்றுக்கள், எரிமலை வாயில்கள், அதே போல் விலங்கு, தாவர விலங்குகளின் உள் மேற்பரப்பு, வெளி மேற்பரப்பு. நாங்கள் அடிக்கடி இப்போது கை கழுவ வேண்டும் என்று சொல்கின்றோம். அதுக்கு காரணம் எங்களுடைய கைகளிலே இந்த நுண்ணங்கிகள், நுண்ணங்கி துணிக்கைகள் காணப்படக்கூடிய வாய்ப்பு. அதே போல் எங்களுடைய உள் மேற்பரப்பிலையும் இருந்து எங்களை நோயாக்கிகள் என்று நாங்கள் அழைக்கிற நுண்ணங்கிகள் எங்கள் உள் மேற்பரப்பிலும் அதே போல் வெளி மேற்பரப்பிலும் காணப்படக்கூடியது. அதே போல் கடலின் அடிகளிலும் காணப்படலாம். அதே போல் ஆழமான வெடிப்புகள் பூமியில் காணப்படும் உப்பளங்கள், அமிலச்சரிவுகள், அதாவது ஒரு மனிதனால் வாழ முடியாத இடங்களிலும் கூட இந்த நுண்ணங்கிகள் காணப்படும். அடுத்ததாக உதாரணமாக நாம் ஏற்கனவே சொன்னால் ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்களில் நுண்ணங்கிகள் வாழக்கூடியதாக இருக்கின்றது. ஆக அந்த வகையில் வெந்நீர் ஊற்றுக்களில் கூடவும் இந்த நுண்ணங்கிகள் வாழக்கூடிய இயல்புகளை கொண்டிருக்குது. அந்த வகையில் வெந்நீர் ஊற்றுக்களில் காணப்படும் நுண்ணங்கியை தருக என்று ஒரு வினா வரும் பொழுது தெர்மோஃபில்லஸ் ஏக்வாட்டிகஸ் என்ற
எக்வாட்டிகாஸ் என்கின்ற நுண்ணங்கி இந்த வெந்நீரூட்டுகளில் வாழக்கூடியதாக அமைகின்றது. ஆகவே இது நீங்கள் பாடமாக தேவையில்லை, எம்சிக்கு வினாக்களிலே இந்த மாதிரியான வினாக்கள் இடம்பெறும். அதே போல் துருவ பிரதேசங்களில், எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனான துருவ பிரதேசங்களில் காணப்படும் நுண்ணங்கிக்கு உதாரணம் தருகிறார், சூடோமோனஸ் ஏக்யூனஸ் ஃப்ளோரசன்ஸ் என்கின்ற நுண்ணங்கி துருவ பிரதேசங்களில் வாழக்கூடியதாக காணப்படுகின்றது. ஆகவே நுண்ணங்கிகள் இவ்வாறான பல எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்களிலும் காணப்படக்கூடியதற்கான காரணங்களாக அடுத்த வினாவாக அமைகிறது. நுண்ணங்கிகள் வியாபித்து காணப்படுவதற்கான காரணத்தை தருக என்பது நுண்ணங்கிகள் இவ்வாறு எல்லா இடத்திலும் காணப்படுவதற்கு காரணமாக அமைவதில் முதலாவதாக நுண்ணங்கிகளின் பருமன். நுண்ணங்கிகளின் பருமன் மிகச்சிறியனவாக காணப்படுதல் மிக முக்கியமானதாக காணப்படுகின்றது. அடுத்ததாக விரைவான வளர்ச்சி மற்றும் இனப்பெருக்க ஆற்றல். நுண்ணங்கிகளின் இனப்பெருக்க ஆற்றல் விரைவானதாக காணப்படுகின்றது. இப்போ ஒரு மனிதன் தன்னுடைய உயிரினங்களை உருவாக்குவதற்கு எடுக்கிற காலம், நுண்ணங்கிகள் மில்லியன் கணக்கான காலம் தன்னுடைய உயிரினங்களை குறைந்த காலங்களில் ஒரு மணித்தியாலம் அல்லது ஒரு கிழமை அல்ல ஒரு நாட்களிலே தோற்றுவிக்கக்கூடியதாக இருக்கிற அந்த மாதிரியான அவருடைய பெருக்க வீதம் உயர்வாக காணப்படுவதும், பரந்த உருவ மற்றும் இனப்பெருக்க ஆற்றல் காணப்படுவதும், பேரங்கிகளுடனான இடைத்தொடர்புகளை ஏற்படுத்திக்கொள்வதன் மூலம் அவருடன் சமாந்திரமாக கூட்படையும் ஆற்றல், அதேபோல் சுவாச பல்வகமை, அதேபோல் போஷண பல்வகமை நுண்ணங்கிகளிலே காணப்படுவதனால் நுண்ணங்கிகள் அதிகளவில் வியாபித்து காணப்படுகின்றது. அடுத்ததாக நாங்கள் நுண்ணங்கிகள் மனித கண் புலப்படாத வெற்று கண்ணுக்கு புலப்படாதவை நுண்ணங்கிகள் என அழைத்தோம். ஆகவே இந்த மனித கண்ணின் பிரிவலு என்ன என்பது நாம் தெரிந்திருக்கிறோம். நீளத்துக்கு அப்பால் உள்ள பொருட்களை நாங்கள் அவதானிக்கலாம், எதன் பருமனிலும் குறைந்த பொறுப்புகளை நாங்கள் அவதானிக்க முடியாது என்பதை நாங்கள் தெரிந்திருக்கோம். அந்த வகையில் மனித கண்ணின் பிரிவலு என்பது, பிரிவலு என்றால் இரு பொருட்களை வேறு பிரித்து அறியக்கூடிய ஆற்றல் பிரிவலு, இரு புள்ளிகளை அல்லது இரு பொருட்களை வேறு பிரித்து அறியக்கூடிய ஆற்றல் பிரிவலு என சொல்லப்படும். மனிதனின் கண்ணின் பிரிவலுவாக சைவரசம் ஒரு மில்லி மீட்டர், சைவரசம் ஒரு மில்லி மீட்டர், அதாவது சைவரசம் ஒரு மில்லி மீட்டரிலும் கூடிய பொருட்களை மனித கண்ணினால் அவதானிக்கலாம், நேரடியாக அவதானிக்கலாம். சைவரசம் ஒரு மில்லி மீட்டரிலும் குறைந்த பொருட்களை மனித கண்ணினால் அவதானிக்க முடியாது. ஆகவே அவ்வாறான பொருட்களை அவதானிப்பதற்கு ஏதாவது ஒரு உபகரணத்தின் உதவி எங்களுக்கு தேவைப்படுகின்றது. ஆகவே மனித கண்ணின் பிரிவளவு சைவரசம் ஒரு மில்லி மீட்டர் ஆகும். ஆகவே நாங்கள் வெற்று கண்ணினால் நுண்ணங்கிகளை பயன்படுத்த முடியாது. ஆகவே ஏதாவது ஒரு உபகரணத்தினூடாகவே அதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளலாம். அந்த வகையில் அண்டன் வேன் லியூவன் குக் என்பவர் நுண்ணங்கிகள் நுணுக்காட்டி யாரால் உருவாக்கப்பட்டது, அண்டன் வேன் லியூவன் குக். இந்த அண்டன் வேன் லியூவன் குக் என்பவர்னால் முதன் முதலாக நுணுக்காட்டிகளுக்கான அந்த வித்திட ஐடியா ஆனது வித்திடப்பட்டது. அவரால் முதல் ஆரம்பத்தில் ஒரு நுணுக்காட்டி உருவாக்கப்பட்டது. அதே போல் இந்த நுணுக்காட்டியில் ஒளி நுணுக்காட்டி இலத்திர நுணுக்காட்டிகள் என நாங்கள் வகைப்படுத்தி கொள்ளலாம். அதே போல் நுண்ணங்கிகளை நாங்கள் அல்கா, வைரஸு, பாக்டீரியா, ஃபங்கஸு, புரோட்டோசோவா என நாங்கள் வகைப்படுத்திக் கொள்கின்றோம். எந்த ஒரு நுண்ணங்கிகளையும் நாங்கள் ஒளி நுணுக்காட்டினாலும் அவையில் இலத்திர நுணுக்காட்டினாலும் அவதானிக்க முடியாது. ஒளி நுணுக்காட்டினால் அவதானிக்கக்கூடியது காரணம் இந்த பிரிவலு வேறுபாடாகும். அவை ஒளி நுணுக்காட்டினால் வைரஸு போன்ற நுண்ணங்கிகளை நாங்கள் அவதானிக்க முடியாது. வைரஸு போன்ற நுண்ணங்கிகளை அவதானிப்பதற்கு நாங்கள் இலத்திர நுணுக்காட்டியை பயன்படுத்தலாம். அதற்கு காரணம் இந்த உபகரணங்கள பிரிவலு. மனித கண்ணின் பிரிவலுகளும் பார்க்க ஒளி நுணுக்காட்டியின் பிரிவலு குறைந்ததாகவும், ஒளி நுணுக்காட்டியின் பிரிவலையும் பார்க்க இலத்திர நுணுக்காட்டியின் பிரிவலு குறைந்ததாகவும் இருக்கும். அந்த வகையில் ஒளி நுணுக்காட்டியின் பிரிவலு என்ன 200 நானோமீட்டராக அமைகின்றது, இலத்திர நுணுக்காட்டியின் பிரிவலு என்ன சைவரசம் 2 மில்லிமீட்டர் ஆகும். அடுத்ததாக நாங்கள் நுணுக்காட்டி நுண்ணங்கிகளை அளவிடும் அழகு. நான் ஏற்கனவே சொன்ன நுண்ணங்கிகள் சாதாரணமாக எங்களுடைய வெற்றுக்கண்ணால் அவதானிக்க முடியாது. அவை நுண்ணங்கிகளை நாங்கள் அளவிடுவதற்காக மைக்ரோமீட்டர் நானோமீட்டர் வரிசையில் நான் நுண்ணங்கிகளின் அளப்பதற்கான அலகுகளாக பயன்படுத்தப்படுகிறது. மைக்ரோமீட்டர் வரிசையிலே பாக்டீரியா ஃபங்கஸுகளும், நானோமீட்டர் வரிசையில் வைரஸும் காணப்படும். கலக்கட்டமைப்பை நாங்கள் பிறகு பிரிக்கலாம். கலக்கட்டமைப்பு 2 வகையாக நாங்கள் பிரிக்கிறோம். ஒன்று ஜூகரியோட்டா கலம், அடுத்தது ப்ரோகரியோட்டா கலம். ஜூகரியோட்டா கலம், ஜூகரியோட்டா கலத்திலே பாக்டீரியா சைனோபாக்டீரியா தவிர்ந்த ஏனிய நுண்ணங்கிகள் ஜூகரியோட்டா கலத்திலும், பாக்டீரியா சைனோபாக்டீரியா போன்றவை ப்ரோகரியோட்டா கலத்தில் அமைகின்றது. ஜூகரியோட்டா கலம் ப்ரோகரியோட்டா கலம் முன்கருவன் கலங்கள், கருவன் கலங்கள் எனவும் நாங்கள் அழைக்கலாம். கருவன் கலங்களுக்கும் முன்கருவன்களுக்கும் இடையிலான வேறுபாடும் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். முன்கருவன் கலங்கள் என்பது அதாவது மென்சவினால் சூழப்பட்ட
களம், அதாவது திட்டமான கள அமைப்பு காணப்படுவதில்லை. அதேபோல் மென்சவினால் சூழப்பட்ட கலப்புண்ணங்கள் காணப்படுவதில்லை. கருவன்கலங்கள் என்று சொல்லப்படுகின்ற யூகரியோட்டா கலங்களில் திட்டமான மென்சவினால் சூழப்பட்ட புண்ணங்கங்கள் காணப்படும். முன்கருவன்கலங்கள் கருவன்கலங்களுக்கு இடையிலான வேறுபாடுகளுடன் நாங்கள் தொடர்ந்தும் பார்க்கலாம். யூகரியோட்டா கலத்தின் கட்டமைப்பு வீச்சினை தருக 10 மைக்ரோமீட்டர் தொடக்கம் 100 மைக்ரோமீட்டர் வரையில் யூகரியோட்டா கல கட்டமைப்பு காணப்படுகிறது. அதேபோல் புரோகரியோட்டா கலத்தின் கட்டமைப்பு வீச்சினை தருக 1 மைக்ரோமீட்டர் தொடக்கம் 10 மைக்ரோமீட்டர் வரை காணப்படுகிறது. இதற்குடான அலகு மாற்றங்கள் நீங்கள் தெரிந்திருக்கப்பட வேண்டும். வைரஸ் கலத்தின் கட்டமைப்பு வீச்சினை தருக 30 நானோமீட்டர் தொடக்கம் 100 நானோமீட்டர் ஆகும். அடுத்ததாக பிரயோன் கலத்தின் கட்டமைப்பு வீச்சினை தருக 10 நானோமீட்டர் தொடக்கம் 200 நானோமீட்டர் வரிசையில் இந்த பிரயோன் கலங்கள் காணப்படுகிறது. பாக்டீரியா வைரஸுக்களிலும் பார்க்க மிகச்சிறிய துணி கட்டமைப்பு கொண்டவைகளாக இந்த பிரயோன் கலங்கள் காணப்படுகின்றது. அடுத்ததாக இந்த யூகரியோட்டா புரோகரியோட்டா கலங்களுக்கிடையிலான வேறுபாடு, அதாவது இப்போது யூகரியோட்டாவை நாங்கள் கருவன் கலங்களாகவும் புரோகரியோட்டா கலங்களை நாங்கள் முன்கருவன் கலங்களாகவும் வகைப்படுத்தி கொள்கின்றோம். ஆகவே புரோகரியோட்டா கலத்துக்கும் யூகரியோட்டா கலத்துக்குமான வேறுபாடு எனவும் கேட்கலாம், அல்லது முன்கருவன் கலங்களுக்கும் கருவன் கலங்களுக்கும் இடையிலான வேறுபாடு எனவும் கேட்கலாம். இது அதிகளவிலே எம்சிக்யூ வினாவிலும் வினாவப்படுகின்ற ஒரு வேறுபாடாக அமைகின்றது. அவ்வாறான வேறுபாடுகள் வரும் பட்சத்தில் மாணவர்களே நீங்கள் கட்டாயம் அவற்றை ஞாபகப்படுத்தி வைத்திருக்க வேண்டும். நுண்ணங்கிகள் என்ற பாடப்பரப்பிலே புரோகரியோட்டா கலம் அல்லது முன்கருவன் கலங்கள், யூகரியோட்டா கலம் அல்லது கருவன் கலங்கள். முதலாவதாக புரோகரியோட்டா கலங்கள் அளவில் சிறியன. நாங்கள் ஏற்கனவே மேலே அளவு திட்டங்கள் தரப்பட்டுள்ளது. அதேபோல் யூகரியோட்டா கலங்கள் அளவில் பெரியன. அனைத்தும் நுண்ணிய வெட்டுக்கண்ணுக்கு புலனாகாத நுணுக்காட்டினாக்கள் அவதானிக்கக்கூடியதாக காணப்படும் புரோகரியோட்டா கலங்கள். சில கலங்கள் வெட்டுக்கண்ணுக்கு புலப்படத்தக்கனவாக காணப்படும் யூகரியோட்டா கலங்கள். அதேபோல் மென்சவினால் சூழப்பட்ட ஒழுங்கமைந்த கரு கிடையாது. புரோகரியோட்டா கலங்களில் மென்சவினால் சூழப்பட்ட ஒழுங்கமைந்த கரு காணப்படுவதில்லை. அதேபோல் யூகரியோட்டா கலங்களில் மென்சவினால் சூழப்பட்ட 2 மென்சவினால் சூழப்பட்ட கரு உண்டு. அதாவது நாங்கள் இதை எவ்வாறு கருகின்ற ஆதிகாலம் என்பதும் தற்காலம் என்பது ஆதிகால தொடக்க காலங்களில் ஆடைகள் என்ப உபகரணங்கள் ஆடை என்ற ஒழுங்கமைப்புகள் காணப்படுவதில்லை. ஆகவே அதே போலவே நாங்கள் புரோகரியோட்டா ஆதிகாலத்தில் உருவாக்கப்பட்ட தொடக்கத்தில் உருவான கலங்களாக புரோகரியோட்டா கலங்களை கருதுகிறோம். அதுவினால் மென்சவினால் சூழப்பட்ட கலப்புண்ணங்கள் காணப்படுவது இல்லை, கலப்புண்ணங்கள் கரு காணப்படுவதில்லை. அதே போல் கருவை உருவாக்குகிற ஹிஸ்டோன் புரதம் புரோகரியோட்டா கலங்களில் காணப்படுவதில்லை. அங்கே ஹிஸ்டோன் சுற்றுண்ட டிஎன்ஏக்களை கொண்ட நரமூர்த்தங்கள் உண்டு. வட்ட வடிவ டிஎன்ஏ மூலக்கூறுகள் கருப்பதார்த்தமாக காணப்படும். அதேபோல் மென்சவினால் சூழப்பட்ட புண்ணங்கங்கள் கருவன்கலங்களில் காணப்படுவதில்லை, ஆனால் முன்கருவன்கலங்களில் காணப்படுவதில்லை. ஆனால் கருவன்கலங்களிலே புண்வெற்றிடங்கள் அகமுதலிர் சிறுவலை லைசோசோம்கள் போன்ற மென்சவினால் சூழப்பட்ட கலப்புண்ணங்கங்கள் காணப்படும். ஆவை யூகரியோட்டா கலத்துக்கும் புரோகரியோட்டா கலத்துக்குமான வேறுபாடு நீங்கள் அறிந்திருக்கப்பட வேண்டும். அடுத்ததாக நாங்கள் நுண்ணங்கிகள் பல வியத்தம் பல்வகமை தன்மைக்கு காரணமாக ஒன்று நாங்கள் தற்போஸ் அதாவது போசனை பல்வகமை நுண்ணங்கிகள் கொண்டவை. அதனால் நுண்ணங்கிகள் அனைத்து இடங்களிலும் வாழக்கூடியதற்காக காண காரணங்களில் ஒன்றாக நாங்கள் இந்த போசனை பல்வகமையையும் குறிப்பிடுகிறோம். அதேபோல் சுவாச பல்வகமையும் குறிப்பிடுகின்றோம். அந்த வகையில் போசனை என்பது உயிருள்ள அங்கிகள் உயிரங்கிகள் உயிரற்ற அங்கிகளிலிருந்து காட்டுகின்ற ஒரு வித்தியாசமான இயல்புகளில் ஒரு போசனை என்பதும் ஒரு முக்கியத்துவம் அடைகிறது. போசனைகளை நாங்கள் உயிரங்கு என்ற தொடர்ச்சிக்கு தேவையான சக்தியை பெற்றுக்கொள்வதற்காக போசனை என்பது மிக அவசியமானதாக அமைகின்றது. அதனால் உயிரினங்கிகள் எவ்வாறு அந்த போசனை தமக்கு தேவையான சக்தியை பெறுவதற்கான போசனை எவ்வாறு பெற்றுக்கொள்கின்றன என்பதன் அடிப்படையிலே இந்த போசனைகள் நாங்கள் 2 வகைப்படுத்தி கொள்ளலாம். ஒன்று தற்போசனை, அடுத்தது பிற போசனைகள் என்று நாங்கள் 2 வகைப்படுத்துகிறோம். அதிலே தற்போசனை என்றால் தமக்கு தேவையான உணவை தாமே தயாரிப்பவை தற்போசனை ஆகும். தமக்கு தேவையான உணவை தாமே தயாரிப்பவை. உதாரணமாக பச்சை தாவரங்கள் இதற்கு சிறந்த உதாரணமாகும். பச்சை தாவரங்களிலே நிகழ்கின்ற ஒளித்தொகுப்பு என்கின்ற செயல்முறை மூலம் இந்த தமக்கு தேவையானவை தாமே தயாரித்துக் கொள்கின்றன. இதற்காக தாவரங்கள் பச்சை இலை பச்சையங்களை கொண்டுள்ளது. தாவரங்கள் CO2 நீரையும் பயன்படுத்தி சூரிய ஒளி முன்னிலையிலே குளுக்கோஸ் உணவை தயாரிக்கும். இந்த போது பக்க விளைபொருளாக ஆக்சிஜனை விடுவிக்கும். அதே மாதிரி பச்சை அல்காக்களும் சில வகையான பாக்டீரியாக்களும் தற்போசனைகளிலே அடங்குகின்றன. அவை தற்போசனை என்பது என்றால் என்ன என்பது தமக்கு தேவையானவை தாமே தயாரிப்பவை தற்போசனைகள் ஆகும். அதே போல் பிரபோசனை விலங்குகள் நாங்கள் பொதுவாக பிரபோசனங்கிகள் ஆகும். ஏனெனில் நாங்கள் ஏற்கனவே
அதாவது தாவரங்கள் அல்லது விலங்குகளிலிருந்து உணவை பெற்றுக்கொள்கின்றோம். தமக்கு தேவையான உணவை பிற அங்கிகளிலிருந்து பெற்றுக்கொள்பவை பிரபோஷணிகள் ஆகும். ஆகவே பிரபோஷணி என்பது தமக்கு தேவையான உணவை பிற அங்கிகளிலிருந்து பெற்றுக்கொள்பவை பிரபோஷணிகள் ஆகும். அந்த வகையிலே நுண்ணங்கிகளின் போஷணியானது நான்கு வகையாக நாங்கள் பிரித்து கொள்ளலாம். அதாவது இந்த போஷணைக்காக பயன்படுத்துகின்ற காபன் மூலத்தையும் சக்தி மூலத்தின் அடிப்படையில் நாங்கள் நுண்ணங்கிகளை நான்கு வகைப்படுத்தி கொள்கின்றோம். அதாவது தற்போசணி ரசாயன தற்போசணியாகவும் ஒளி தற்போசணி என்கின்ற இரண்டாகவும் இரசாயன பிரபோசணை அதே போல் இரசாயன தற்போசணி என்கின்ற நான்கு வகையாக நாங்கள் நுண்ணங்கிகளின் போஷணைகளை பிரித்து கொள்கின்றோம். இது தொடர்பாக நாங்கள் மேலும் ஆராயலாம். அடுத்ததாக பின்வரும் அட்டவணையை புது அதாவது இந்த நுண்ணங்கிகளின் போஷணையை அடிப்படையாக கொண்டு அதிக அளவிலான எம்சிக்கு வினாக்களும் அதே போல் அமைப்பு கட்டுரை வினாக்களும் வந்துள்ளது. அவை நுண்ணங்கிகளின் போஷணையானது அவை தமக்கு தேவையான அதாவது காபன் மூலத்தினதும் அதே போல் சக்தி மூலத்தின் அடிப்படையிலேயே நுண்ணங்கிகளின் போஷணைகளை நாங்கள் வகைப்படுத்தி கொள்கின்றோம். காபன் மூலத்தை நாங்கள் இரண்டு வகையாக பிரிக்கிறோம். ஒன்று சேதன சேர்வைகள், அடுத்தது அசேதன சேர்வைகள். ஆகவே இந்த தமக்கு தேவையான போஷணை தயாரிப்புக்கு பயன்படுத்துகின்ற சேதன சேர்வைகள் அல்லது அசேதன சேர்வைகளின் அடிப்படையில் நாங்கள் காபன் மூலத்தின் அடிப்படையில் நுண்ணங்கிகளை பிரிக்கிறோம். காபன் சேதன சேர்வை என்பது காபனும் ஹைதரசனும் கொண்டதாகவும் அதனுடன் ஆக்சிஜன் நைட்ரஜன் கொண்டதாக காணப்படுகின்றது. அவை காபன் மூலமாக பிரதானமாக CO2 பயன்படுத்தப்படுகிறது. அதே போல் சக்தி மூலம் நாங்கள் இரண்டு வகைப்படுத்த ஒன்றில் ஒளிச்சக்தியை பயன்படுத்தி போஷணை தயாரிப்பவை அல்லது இரசாயன சக்தியை பயன்படுத்தி போஷணையை தயாரிப்பவை. அவை அந்த வகையில் முதலாவதாக நாங்கள் ஒளி தற்போசணை என்பதிலிருந்து காபன் மூலம் கார்பனிரோக்சைட் சிறந்த உதாரணமாக நாங்கள் தாவரங்களை எடுத்து நோக்கினால் கார்பனிரோக்சைட்டையும் நீரையும் பயன்படுத்தி குளுக்கோஸ் அண்ட் டவுன் ஆகும். ஆகிய அசேதன சேர்வை குளுக்கோஸ் C6H12O6 கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் மூலகங்களை கொண்டது. எளிய அசேதன சேர்வை சிக்கலான சேதன சேர்வையாக மாற்றப்படுகின்ற செயற்பாடாக நாங்கள் இந்த ஒளித்தொகுப்பை மேற்கொள்வோம். ஆகவே அங்கு கார்பன் மூலமாக CO2 பயன்படுத்தப்படுகின்றது. அதே போல் சக்தி மூலமாக ஒளி பயன்படுத்தப்படுகின்றது. அதற்கு உதாரணமாக நாங்கள் நுண்ணங்கிகள் என்ப வகையிலே பச்சை கந்தக பாக்டீரியாவை நாங்கள் இதற்கு உதாரணமாக குறிப்பிடலாம். ஆகவே ஒளித்தொற்போசனை என்பது காபன் மூலம் என்பதும் சக்தி மூலம் என்பது உதாரணம் என்பதும் கேள்வியாக நகரலாம். அதை நீங்கள் ஞாபகப்படுத்தப்பட வேண்டும். அதே போல் ஒளிப்பிரபோசனை நாங்கள் பிரபோசன அங்கிகள் அவை எமக்கு தேவையானவை நாங்கள் பிற அங்கிகளிலிருந்து பெற்றுக்கொள்கின்றோம். அதே போல் நுண்ணங்கிகளும் ஏனைய அங்கிகளிலிருந்து பெற்றுக்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் ஒளிப்பிரபோசனை என்று சொல்கின்றோம். அங்கு பிரபோசனை என்றால் அங்கு கட்டாயமாக காபன் முதலாக சேதன செய்திகள் அடங்கும். ஏற்கனவே உயிரியல் மூலக்கூறுன்னு சொல்கிறோம். ஒரு உயிரின மூலக்கூறுகளை உருவாக்குகின்றது. அப்போ உயிரினங்களை நாங்கள் சாப்பிடும் இடத்து அங்கே காணப்படுகின்ற புரதம் காபோரை அது எலிப்பிட்டு போன்ற சேர்வை அவை சேதன சேர்வைகளாகவும் அவை பிரபோசனை என்றால் காபன் மூலமாக கட்டாயமாக சேதன சேர்வைகளாக அமையும். அவை ஒளிப்பிரபோசனை என்பதன் காபன் மூலமாக சேதன சேர்வையும் சக்தி மூலமாக ஒளியும் பயன்படுத்தப்படுகின்றது. இதற்கு உதாரணமாக ஊதா கந்தகமில்லா பாக்டீரியா பச்சை கந்தகமில்லா பாக்டீரியா அமைகின்றது. அடுத்ததாக இரசாயன தற்போசணை என்றால் காபன் மூலம் CO2 ஆகவும் சக்தி மூலமாக அசேதன சேர்வைகளும் பயன்படுத்தப்படுகின்றது. அசேதன சேர்வைகளும் இதற்கு உதாரணமாக நைட்ரோசோமனஸ் நைட்ரோபாக்டர் என்பவை அமைகின்றது. நான் ஏற்கனவே உங்களுக்கு போன முறை வகுப்பு எடுக்கும் பொழுது அதாவது சூழல் ரசாயனத்திலே நைத்ரசன் வட்டம் தொடர்பாக ஆராய்ந்தோம். அதிலே நைட்ரோசோமனஸ் நைட்ரோபாக்டர் போன்ற நுண்ணங்கிகளை பற்றி நாங்கள் நைட்ரேட் ஆக்கத்தில் பயன்படுத்தினோம். ஆகவே அங்கு அவற்றின் போஷணை முறையாக CO2 காபன் மூலமாகவும் சக்தி மூலமாக அசைதன சேர்க்கைகளும் பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்ததாக ரசாயன பிரபோசனை என்பதனால் காபன் மூலம் சேதன சேர்வையாகவும் சக்தி மூலமாகவும் சேதன சேர்வைகள் பயன்படுத்தப்படுகின்றது. ஆகவே இங்கு காபன் மூலமும் சேதன சேர்வையாகவும் சக்தி மூலமாகவும் சேதன சேர்வைகள் பயன்படுத்தப்படுகின்றது. இதற்கு பெரும்பாலான பாக்டீரியாக்கள் இது உதாரணமாக அமைகின்றது. ஒளிப்பிரபோசனை நுண்ணங்கிகள் காபன் முதலாக பயன்படுத்தும் சேர்வைகளை தருக. ஒளிப்பிரபோசனைக்குரிய அங்கிகள் காபன் மூலமாக சேதன சேர்வைகளை பயன்படுத்தும். அதிலே காபோவைரேட் பிரதானமாக அமைகின்றது. அடுத்ததாக நாங்கள் சுவாசம் நுண்ணங்கிகளின் பல்வகமையிலே அடுத்த முக்கியமான பல்வகமையாக அமைவது சுவாச பல்வகமை ஆகும்.
அந்த வகையிலே சுவாசச் செயற்பாடு என்பது உயிருள்ள அங்கிகளிலிருந்தும் உயிரங்கிகளிலே அங்கிகளிலிருந்து காட்டுகின்ற வேறுபட்டது ஆகும். அங்கே குளுக்கோஸ், அதாவது நாங்கள் உட்கொள்கின்ற உணவு பிரதானமாக குளுக்கோஸ் வடிவில் மாற்றப்படும். அந்த குளுக்கோஸ் உடைக்கப்படுறதன் மூலம் சக்தி, ஏடிபி சக்தி கிடைக்கப்படும். உயிருள்ள அங்கிகளின் எரிபொருளாக குளுக்கோஸும் அந்த எரிபொருளை உடைக்கப்பட்டு சக்தியை விடுவிக்கிற செயற்பாடாக செயல்முறை. எவ்வாறு ஒரு நாங்கள் மோட்டர் சைக்கிள் என்று இயக்குவதற்கு எவ்வாறு பெட்ரோல் பயன்படுத்தப்படுகின்றதோ, அந்த பெட்ரோலுக்கு பெட்ரோலாக குளுக்கோஸும் அந்த பெட்ரோல் என்ஜின்கள்லேயே உடைக்கப்பட்டு எரிக்கப்பட்டு சக்தி விடுவிக்கப்படும், மின்சக்தி விடுவிக்கப்படுவது போல இங்கு குளுக்கோஸ் உடைக்கப்பட்டு ஏடிபி சக்தி விடுவிக்கப்படும். ஆகவே முதலாவது வினாவாக சுவாச செயல்முறைக்கு பயன்படும் முதன்மையான சேதன சேர்வையை தருக. அப்போ சுவாச செயல்முறைக்கு பயன்படும் முதன்மையான சேதன சேர்வையை தருக குளுக்கோஸ் என்பது அமையும். இந்த நுண்ணங்கிகள் அந்த உடைக்கு குளுக்கோஸை எரிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுகின்ற ஆக்சிஜனின் அடிப்படையில், எவ்வளவு ஆக்சிஜனை பயன்படுத்துகின்றன என்பதன் அடிப்படையில் நுண்ணங்கிகளின் சுவாச பல்வகமே நாங்கள் நான்கு வகை படுத்தி கொள்ளலாம். அது நுண்ணங்கிகளின் அபசேவம், அபசேவம் என்றது உட்சேவம் அபசேவம் என படி பிரிக்கப்படுகின்றது. இந்த அனுசபச் செயற்பாடுகளிலே உட்சேவமாக ஒளித்தோவும் அவசவ செயற்பாடுகளாக சுவாச செயல்முறை முறையும், அவசவத்துக்கு பயன்படுத்தும் ஆக்சிஜன் அடிப்படையாக கொண்டு நான்கு வகைப்படுத்தப்படும் அவற்றை தந்து உதாரணம் தருக என்பதும் அடிக்கடி வினாவிலே வந்துள்ளது. அதில் முதலாவதாக காற்றுக்குரிய பாக்டீரியா. காற்றுக்குரிய என்பது என்னென்னில் ஆக்சிஜன் அதிகளவு காணப்படுகின்ற இடத்திலே வாழக்கூடிய நுண்ணங்கிகளை நாங்கள் காற்றுக்குரிய நுண்ணங்கிகள் என்று சொல்லுகிறோம். இங்கு பிரதானமாக குளுக்கோஸ் உடைக்கப்பட்டு ஐடிபி சக்தி, நீர், CO2 விடுவிக்கப்படும். அதே போல் ஏடிபி சக்தி விடுவிக்கப்படுகின்றது. உதாரணமாக அசெட்டோபாக்டர், மைக்கோபாக்டீரியம் SPSP போன்றவை இந்த காற்றுக்குரியவையாக அமைகின்றது. அடுத்ததாக கட்டுப்பட்ட காற்றின் ரிவால் அல்லது ஆக்சிஜனற்ற போது நடைபெறும் சுவாசம். கட்டுப்பட்ட காற்றின்றிவார், அதாவது வேறு ஆக்சிஜனற்ற சூழ்நிலைகளில் மட்டுமே வாழக்கூடியதாக காணப்படுகின்ற நுண்ணங்கிகள், உதாரணமாக குளோஸ்ட்ரிடியம், ஃபிகோபாக்டீரியம் போன்ற நுண்ணங்கிகளை நாங்கள் அதற்கு உதாரணமாக குறிப்பிடலாம். அடுத்ததாக நுண்வாளி மிக குறைவு, அதாவது நுண்வாளி விரும்பிகள், நுண்வாளி விரும்பிகள் என்று சொல்லுகிறது. நுண் சுவாசம் முறை, அதாவது ஆக்சிஜனின் அளவு மிக குறைவாக காணப்படும் சூழலில் வாழக்கூடிய நுண்ணங்கிகளை நாங்கள் நுண்வாளிகள் என சொல்லுகிறோம். அதற்கு உதாரணமாக இந்த பால் உற்பத்தி பொருட்களிலே பயன்படுத்தப்படுகின்ற லாக்டோபாசிலஸ் போன்ற இனங்கள் அதற்கு உதாரணமாக அமையும். இங்கே குளுக்கோஸ் வந்து லாக்டிக் அசிட்டாக உடைக்கப்படுகின்றது. நொதித்தலுக்கு ஆக்சிஜன் தேவை இல்லை. அடுத்ததாக நாலாவது அமைய காற்றின்றி வாளிகள். அமைய காற்றின்றி வாளிகள் என்பது என்னென்றால் ஆக்சிஜன் உள்ள சூழலிலும் அல்லது ஆக்சிஜன் அற்ற சூழலிலும் வாழக்கூடிய நுண்ணங்கிகளை நாங்கள் அமைய காற்றின்றி வாளிகள் என அழைக்கலாம். இந்த அமைய காற்றின்றி வாளிகளுக்கு உதாரணமாக நாங்கள் சக்கரோமைசிஸ் செரிவிசியே, அதே போல எங்கள் குடிபான கைத்தொழிலில் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு நுண்ணங்கு எச்சிஜா கோலை, ஸ்டெஃபலோகோக்கஸ் போன்ற நுண்ணங்கிகளை நாங்கள் இந்த அமைய காற்றின்றி வாழ் நுண்ணங்கிகளாக நாங்கள் பயன்படுத்தி கொள்கின்றோம். நுண்ணங்கிகளின் வகைகளை நாங்கள் பார்க்கலாம். இப்போ நுண்ணங்கிகண்டா என்ன, நுண்ணங்கிகளின் வியாபகத்துக்கு காரணம்னா நுண்ணங்கில் எங்கு வியாபித்திருக்கும், அதே போல் நுண்ணங்கிகள் இந்த வியாபகத்துக்கு காரணம் என்ன, நுண்ணங்கிகளின் போசனை பல்வகமை என்ன, நுண்ணங்கிகளின் சுவாச பல்வகமை என்ன என்பது பற்றி ஆராய்ந்தோம். அடுத்ததாக நுண்ணங்கிகளின் வகைகள் பற்றி நாங்கள் ஆராயலாம். நுண்ணங்கிகள் நாங்கள் அங்கிகளை கலக்கட்டமைப்பு கொண்டவை, கலக்கட்டமைப்பு அற்றவை என வகைப்படுத்தி கொள்கின்றோம். கலக்கட்டமைப்பு கொண்டவை தாவரம், விலங்குகள், அதாவது நுண்ணங்கிகள். நுண்ணங்கிகளிலே வைரஸ் தவிர்ந்த ஏனையவை கலக்கட்டமைப்பு கொண்டவை, வைரஸ் கலக்கட்டமைப்பு அற்றது. அவை நுண்ணங்கிகளை நாங்கள் இரண்டு வகையாக பிரிக்கலாம். கலக்கட்டமைப்பு கொண்டவை, கலக்கட்டமைப்பு அற்றவை என நாங்கள் இரண்டு வகைப்படுத்தலாம். அதில் வைரஸ் கலக்கட்டமைப்பு அற்றது, ஏனையவை கலக்கட்டமைப்பு கொண்டவை. அவை நுண்ணங்கி கூட்டங்களை தருக பிரதானமாக பாக்டீரியா, புரோட்டோசோவா, அடுத்ததாக அல்கா, ஃபங்கஸு, வைரஸு போன்ற நுண்ணங்கிகளை நாங்கள் நுண்ணங்கி வகைகளாக குறிப்பிடுகின்றோம். அதிலே முதலாவதாக நாங்கள் பாக்டீரியா பற்றி ஆராயலாம். பாக்டீரியாவின் இயல்புகளை தருக. பாக்டீரியா என்பது ஒரு ப்ரோகரியோட்டு கலக்கட்டமைப்பு கொண்டது. நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம், பாக்டீரியா முன்கருவன் கலங்கள், ப்ரோகரியோட்டா கலங்கள், அந்த இயல்புகள் அனைத்தும் இதற்குள் அமையும். அதில் முதலாவது ப்ரோகரியோட்டிக் கலமைப்பு, ப்ரோகரியோட்டா கலமைப்பை கொண்டவை தனிக்கலம் அல்லது சமுதாயத்தை தோற்றுவிக்கும் இயல்பு கொண்டது. இரண்டாவதாக மென்சவுகளால் சூழப்பட்ட கரு கிடையாது. பாக்டீரியாக்களில் மென்சவினால் சூழப்பட்ட கரு கிடையாது. மென்சவினால் சூழப்பட்ட புன்னங்கங்கள் கிடையாது. மென்சவினால் சூழப்பட்ட புன்னங்கங்களும் இதிலே காணப்பட மாட்டாது. அதே போல் இவை பருமன்
இந்த மென்சவினால் சொல்லப்பட்ட புண்ணாங்க கிடையாது. பருமன் சைபரசம் 2-5 மைக்ரோமீட்டர் தொடக்கம், சைபரசம் 5 மைக்ரோமீட்டர் வரையான பருமன்களை கொண்டவையாகும். இவற்றின் கலச்சுவர் பல்பகுதிய பதார்த்தங்களானது, அதில் பெப்டிடோ கிளைக்கனும் இது அதிக அளவிலே வினாவாக வந்துள்ளது. பங்கஸுக்கும் நான் பிறகு தொடர்ந்து வரும் வினாக்களில் பார்க்கலாம். அவை பக்டீரியாக்களின் கலச்சுவர் பதார்த்தங்கள் பெப்டிடோ கிளைக்கன்களினால் ஆனது. அடுத்ததாக பிரதான சேமிப்புணவு, பக்டீரியாக்களின் பிரதான சேமிப்புணவாக கிளைக்கோஜன் ஆகும். பக்டீரியாக்களின் பிரதான சேமிப்புணவு கிளைக்கோஜன் ஆகும். சில பக்டீரியாக்கள் கலச்சுவரை சூழ பல்சகரான வில்லையத்தை கொண்டது. நாங்கள் பக்டீரியாக்களின் கட்டமைப்பு பற்றி தொடர்ந்து வரும் சிலவற்றில் ஆராயலாம். ஆகவே கொண்டுள்ளது கலச்சுவருக்கு உட்புறமாக முதலுரு மென்சவினால் சூழப்பட்ட குழிய உருவினை கொண்டுள்ளது. கலமென்சவு பாய்ம சித்திர வடிவத்தில் ஆனது. இவற்றின் ஜீனோம் குழிய உருவினுள் உள்ளடக்கப்பட்டிருக்கும். சில பாக்டீரியாக்கள் கலச்சுவருக்கு வெளியே சவுக்கு முளைகள் கச்சங்களை கொண்டது. அசையக்கூடிய அல்லது அசைய மாட்டாதன கலப்பிரிவு குறு ஆனது இருகூட்டு பிளவின் மூலம் இனப்பெருக்கத்தை காட்டும். பாக்டீரியாக்கள் இருகூட்டு பிளவின் மூலம் இனப்பெருக்கத்தை காண்பிக்கின்றன. அடுத்ததாக இப்போது நாங்கள் இந்த பாக்டீரியாவின் பொதுமைப்பாடான படம் ஒன்று காணப்படுகின்றது. இது குறிக்கிறதுக்கு வினாவாக வந்துள்ளது. இதை பார்த்துவிட்டு நாங்கள் அங்கே இருக்கிற கட்டமைப்புகள் அவற்றின் தொழில்கள் பற்றி ஆராயலாம். இங்கு பாக்டீரியாவின் கட்டமைப்பு கூறுகளே படத்திலே முதலாவதாக வெளிப்புறமாகவும் வெளிப்புறமாக இருக்கக்கூடிய கட்டமைப்பு ஆக வில்லையம் என்பது காணப்படுகின்றது. அதற்கு உள்ளே வில்லையத்துக்குள்ளே கலச்சுவர் காணப்படும். கலச்சுவருக்குள்ளே கலமென்சவு காணப்படும். வில்லையம், கலச்சுவர், அடுத்தது கலமென்சவ், இதற்குள்ளே குழியவுரு காணப்படும். கலச்சுவருக்குள்ளே என்னது குழியவுரு காணப்படும். இந்த குழியவுருவிலேயே இந்த கலப்புண்ணங்கள் அமர்ந்து காணப்படும். உதாரணம் ரைபோசோம் காணப்படுகிறது, நரமூர்த்த விலைகள் காணப்படுகின்றன, பிளாஸ்மிட் போன்றவை காணப்படுகின்றது, சில நுண்ணங்கிகள் அகவித்திகள் போன்ற கட்டமைப்பும் காணப்படுகின்றது. இது நுண்ணங்கிகள் புரோக்ரியாக்களத்தின் ஒரு கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பிலிருந்து வெளிநீட்டமாக கச்சம் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டமைப்பு தோற்றுவிக்கப்படும். கச்சம் அல்லது பிழை. அதுக்கடுத்ததாக இவற்றின் இடப்பயிற்சிக்காக சவுக்குமலை போன்ற அமைப்பு, நீண்ட சவுக்குமலை போன்ற கட்டமைப்பு காணப்படும். ஆகவே மாணவர்களே, இந்த பொதுமைப்பாடான அதாவது பாக்டீரியாக்களின் பொதுமைப்பாடான கல அவற்றின் பாகங்கள் குறிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரிந்திருக்கப்பட வேண்டும். அவற்றின் தொழில்கள் பற்றி இப்போது நாங்கள் ஆராயலாம். பாக்டீரியாக்களின் மாதிரியான கலத்தின் கட்டமைப்பு தொழில்களை தருக என்பதுதான் மாதிரியான கட்டமைப்பு நாங்கள் பார்த்தோம். அதில் முதலாவதாக கலச்சுவர், பிரதானமாக கலச்சுவர் பற்றி ஆராயலாம். கலச்சுவர் பாக்டீரியா கலத்தின் வடிவத்தை தீர்மானிப்பது இந்த பல்பகுதிய பதார்த்தங்களால் ஆனது. பாக்டீரியா கலத்தின் வடிவத்தை தீர்மானிப்பவையும் பல்பகுதிய பதார்த்தங்களால் ஆனதும். அந்த பல்பகுதிய பதார்த்தம் என்ன? பெப்டிடோ கிளைக்கன் உண்டு. பாக்டீரியாக்களின் கலச்சுவர் பிரதானமாக காணப்படுகின்ற பல்பகுதிய பதார்த்தம் பெப்டிடோ கிளைக்கன் ஆகும். பாக்டீரியா கலச்சுவராகும் இந்த பதார்த்தத்தின் அளவின், இந்த கலச்சுவரிலே காணப்படுகின்ற பெப்டிடோ கிளைக்கனின் அளவின் அடிப்படையில் நாங்கள் பாக்டீரியாக்களை இரண்டு வகையாக பிரித்து கொள்ளலாம். ஒன்று கிராம் நேர் பாக்டீரியா, மற்றது கிராம் எதிர் பாக்டீரியாவாக நாங்கள் அவற்றை பிரித்து கொள்கின்றோம். கிராம் நேர் அதாவது நாங்கள் ஒரு சுவரை கலச்சுவர் மாதிரி சுவரை இரண்டாம் ஒன்று பூசிய சுவர் பூசாத சுவராக நாங்கள் பிரிப்பது போல, இந்த பாக்டீரியா கலச்சுவரில் காணப்படுகின்ற பெப்டிடோ கிளைக்கின் அடிப்படையில் நாங்கள் பாக்டீரியாக்களை இரண்டு வகைப்படுத்துகின்றோம். ஒன்று கிராம் நேர் பாக்டீரியா, அவற்றின் கலச்சுவரில் பெப்டிடோ கிளைக்கனானது 10 வீதத்திலும் அதிகமாக காணப்படும். கிராம் எதிர் பாக்டீரியா, பெப்டிடோ கிளைக்கனானது 10 வீதத்திலும் குறைவாக காணப்படும் இடத்து அதை நாங்கள் கிராம் எதிர் பாக்டீரியான்னு காணுகிறோம். இது ஒரு படத்திலே காணப்படுகிறது. அந்த பாக்டீரியாக்களின் கிராம் நேர் எவ்வாறு கிராம் எதிர் பாக்டீரியா எவ்வாறு என இனம் காண்பது பற்றி இந்த படத்திலே காட்டப்பட்டுள்ளது. அடுத்ததாக முதலுரு மென்சவ், பாக்டீரியாவின் கலச்சுவருக்கு உட்புறமாக காணப்படுகின்ற ஒரு கட்டமைப்பாக இந்த முதலுரு மென்சவு காணப்படுகின்றது. அவை கலச்சுவருக்கு உட்புறமாக மிகவும் அண்மையாக காணப்படும் கட்டமைப்பு முதலுரு மென்சவாகும். பாக்டீரியாக்களின் குழிய உருவை பாதுகாக்கும். இது இந்த முதலுரு மென்சவானது பொஸ்போலிப்பிட்டு கிளைக்கோபிரதம் என்பவற்றால் ஆனது. பொஸ்போலிப்பிட்டு கிளைக்கோபிரதம் என்பவற்றால் ஆனது. இது கலத்துக்கு தேவையான பதார்த்தங்களை உள்ளடுத்தலும் கலத்துக்கு தேவையற்ற பதார்த்தங்களை வெளியகற்றலையும் மேற்கொள்ளும். அவை இந்த பாக்டீரியா பெப்டிடோ கிளைக்கன் ஆல் ஆக்கப்பட்ட முதலுரு மென்சவு, சாரி, பொஸ்போலிப்பிட்டு கிளைக்கோபிரதம் போன்றவற்றில் ஆக்கப்பட்டது. கலத்துக்கு தேவையான பதார்த்தம் உள்ளடுத்தலும் கலத்துக்கு தேவையற்ற பதார்த்தங்கள் வெளியகற்ற இந்த முதலுரு மென்சவு தொழிற்பாடாக இருக்கும். இந்த முதலுரு மென்சவு
உள்மடிப்படைந்து காணப்படுகின்ற கட்டமைப்பாக நாங்கள் மீசோசோமை காணப்படும். அவை பாக்டீரியா கலத்தில் காணப்படுகின்ற கலச்சுவர் கலத்தில் காணப்படுகின்ற முதலுரு மென்சவானது அவற்றின் சில இடங்களில் உள்புறமாக மடிப்படைந்து மீசோசோம் என்கின்ற கட்டமைப்பை தோற்றுவிக்கும். இது கலச்சுவாசம் மேற்கொள்ளும் அல்லது ஒளித்தொகு பாக்டீரியாக்களை சைனோ பாக்டீரியாக்களை மீசோசோம் அடங்கிய நிறப்பொருட்களை பயன்படுத்தி ஒளித்தொகுப்பை மேற்கொள்ளும். சிலது சுவாசச்சேப்பட்டையும் மேற்கொள்ளும். அடுத்ததாக குழியவுரு. முதலுரு மென்சவுக்கு அடுத்ததாக காணப்படுவது குழியவுரு. கலச்சுவருக்கு உட்புறமாக முதலுரு மென்சினால் சூழப்பட்டு குழியவுரு காணப்படும். இது 80 வீதம் நீர் கொண்டதும் புரதங்கள், நொதியங்கள், கார்போஹைதரேட்டுகள், லிப்பிட்டுகள், அசேதனயன்களை கொண்டது. ஆகவே இந்த குழியவுரு பிரதானமாக கார்போஹைதரேட்டுகளையும் லிப்பிட்டுகளையும் அசேதன பதார்த்தங்களை கொண்டதாக அமைகின்றது. அடுத்ததாக ஜீனோம். ஜீனோம் என்றது கரு. இந்த கருவிலே காணப்படுகின்ற ஒரு அங்கீன்ற இயல்பு, அங்கீன்ற இயல்புகளை தீர்மானிப்பது இந்த ஜீனோமாக காணப்படுகின்றது. ஜீனோம் குழியோடு உள்ளடக்கப்பட்டிருக்கும். இது நிறமூர்த்தம் அல்லது பிளாஸ்மிட்டால் ஆனதாகும். பாக்டீரியா கலத்தினுள் ஒரே ஒரு நிறமூர்த்தம் காணப்படுவதால் பாக்டீரியா ஒரு மடியமான அங்கி ஆகும். ஒரு மடியம், இருமடியம், மும்மடியம் என இருக்கிறது. அதிலே பாக்டீரியா ஒரே ஒரு நிறமூர்த்தங்களால் ஆனதனால் அது ஒரு மடிய அங்கிகள் என நாங்கள் வகைப்படுத்துகின்றோம். அடுத்த நிறமூர்த்தத்துக்கு மேலதிகமாக பிளாஸ்மிட் எனும் படும் ஒரு கட்டமைப்பு இங்கே பாக்டீரியாவில் காணப்படுது. இதுவே இந்த பிளாஸ்மிட்டு பிறகு நாங்கள் படிக்கிற கைத்தொழில் நுண்ணங்கிகளின் கைத்தொழில் பிரசாயனத்திலே முக்கியமான ஒரு காரணமாக இந்த நுண்ணங்கிகளின் கைத்தொழில் பிரயோகத்திலே மூலச்சேர்க்கை டிஎன்ஏ தொழில்நுட்பம் என்பதை பற்றி நாங்கள் விரிவாக ஆராய்வோம். அதிலே பிளாஸ்மிட் பயன்படுத்தப்படுகின்றது. பிளாஸ்மிட்டுகள் இரட்டிப்படைப்பதால் பாக்டீரியா நிறமூர்த்தங்கள் என்று சுயாதீனமாக நடைபெறும். அடுத்ததாக பாக்டீரியாக்களின் உருவவியல். உருவவியலின் அடிப்பை தோட்டத்தின் அடிப்படை பிரதானமாக மூன்று வகை படுத்தப்படும். இதுவும் ஒரு வகை வருடம் வினாவாக வருகின்றது. அவற்றின் தோட்டத்தின் அடிப்படையில் பிரதானமாக மூன்று வகையாக நாங்கள் பிரிக்கலாம். ஒன்று கோளுரு பசிலஸ், கோளவுரு கொக்கஸ், அடுத்தது சுருளியுரு ஸ்பெல்லம். ஆகவே நீங்கள் இந்த சிலைட்டில் உள்ள படத்தை பார்க்கிறீங்களானால் முதலாவது கோள் பசிலஸ் எனவும், இரண்டாவது கோள வடிவத்தை காட்டுகிறார் கொக்கஸ் எனவும், மூன்றாவது சுருளி உருவானதாக காணப்படுகிறார் சுருளி உருவானதாகவும். இவற்றின் வகைகள் டிப்ளோகோஸ்டர், டெட்ராகோசஸ், சாசினா, ஸ்டெபலை கொக்கஸ் போன்ற வெவ்வேறு வகைகளும் காணப்படுகின்றது. நீங்கள் உங்களுடைய படத்திலே நீங்கள் அவற்றை பார்க்கலாம். அடுத்ததாக பாக்டீரியா கலத்தின் பிரதான இனப்பெருக்க முறை. பாக்டீரியாக்கள் இனப்பெருக்கம் இரண்டு வகையாக நாங்கள் பிரிக்கலாம். ஒன்று இலிங்கமுறை இனப்பெருக்கம், அடுத்தது இலிங்கமின்முறை இனப்பெருக்கம். இங்கே பாக்டீரியாக்களை பொறுத்தவரை இலிங்கமின்முறை இனப்பெருக்கம் பிரதானமாக காணப்படுகின்றது. அதில் பிரதான முறையில் ஒன்றாக இறுகூட்டு பிளவு அமைகின்றது. அடுத்ததாக சந்ததி காலம் என்றால் என்ன என்பது கேட்கும். சந்ததி காலம் என்றால் தனியொரு களம் பிரிகை அடைந்து இரண்டு மகற்களங்களாகுவதற்கு எடுக்கும் காலம் சந்ததி காலம் ஆகும். தனியொரு களம் பிரிகை அடைந்து இரண்டு மகற்களங்களாகுவதற்கு எடுக்கும் காலம் சந்ததி காலம் ஆகும். அடுத்ததாக நாங்கள் பாக்டீரியாவின் துரித வளர்ச்சி மற்றும் விரைவான இனப்பெருக்கத்துக்கு காரணத்தை தருகிறேன். பாக்டீரியா அதிகளவு வியாபத்துக்கு காரணமாக அமைவது அல்ல துரித வளர்ச்சி மற்றும் விரைவான இனப்பெருக்கத்துக்கான களத்தின் கனவளவு சார்பாக மேற்பரப்பின் பரப்பளவு, மேற்பரப்பின் கனவளவு விகிதம் உயர்வாக அமைவது. இரண்டாவது போஷண பதார்த்தங்கள் உறிஞ்சுவதற்கான மேற்பரப்பு அதிகமாக இருப்பதுடன் கழிவுகளை துரிதமாக வெளியேற்ற முடியும். ஆகவே போஷண பதார்த்தங்களை உறிஞ்சுவதற்கான மேற்பரப்பு அதிகமாக இருப்பதுடன் கழிவுகளை துரிதமாக வெளியேற்ற முடியும் என்பதும் இதற்கு அமைகின்றது. அடுத்ததாக பாக்டீரியா கலச்சுவர். நான் ஏற்கனவே சொன்னது போல பாக்டீரியா கலச்சுவரி ஆக்கம் பிரதான பதார்த்தம் பெப்டிடோ கிளைக்கன் ஆகும். பாக்டீரியா கலச்சுவரி ஆக்கும் பதார்த்தத்தின் அளவின் அடிப்படையில் இருவகைப்படுத்தப்படும். ஏற்கனவே சொன்ன கிராம் நேர் பாக்டீரியா, கிராம் எதிர் பாக்டீரியா. அடுத்ததாக பாக்டீரியா அகவித்தியை தோற்றுவிப்பதற்கு காரணத்தை தருகிறது. நான் சொன்ன சில நுண்ணங்கிகள் அகவித்தியல், எல்லா நுண்ணங்கிகளிலும் வில்லையமோ அகவித்திகள் போன்ற கட்டமைப்பு காணப்படுவதில்லை. அவை நுண்ணங்கிகளில் பாக்டீரியாவில் அகவித்தியை தோற்றுவிப்பதற்கான காரணத்தை தருக என்பது கேட்டிருக்கு. தகாத சூழலில் சூழல் நிலைமைகளில் தமது இருப்பை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக இந்த அகவித்திகளை நுண்ணங்கிகள் தோற்றுவிக்கின்றது. அந்த வகையிலே பாக்டீரியான் அகவித்தியை தோற்றுவிக்கும் அங்கிகள் சில தருக பசிலஸ் எஸ்பிபி, குளோஸ்டீடியம் எஸ்பிஸ். பின்வரும் பாக்டீரியா அங்கி கூட்டம் உயிரியல் வெப்பநிலைகளை தருக. அவை நுண்ணங்கிகள் வெப்பநிலையின் அடிப்படையில் வெப்பத்தில் தாங்கக்கூடிய அடிப்படையில் பிரிக்கிறோம். சைக்ரோஃபைல்ஸ், மீசோஃபைல்ஸ், தெர்மோஃபைல்ஸ், ஹைப்போ தெர்மோஃபைல்ஸ். சைக்ரோஃபைல்ஸ் 10% வீச்சிலும், மீசோஃபைல்ஸ் 37%, தெர்மோஃபைல்ஸ் 60%,
ஹைப்போதர்மிய ஃபால்ஸ் 95% அமைகின்றது. அடுத்ததாக நாங்கள் நுண்ணங்கிகளின் பிரயோகத்தில் நைதரசன் வட்டம். நைதரசன் வட்டம் தொடர்பாக நாங்கள் சூழல் ரசாயனத்திலே விரிவாக ஆராய்ந்துள்ளோம். ஆகவே அவற்றை நான் உங்களுக்கு மீண்டும் தெளிவாக விளங்கப்படுத்த வேண்டிய தேவையில்லை. ஆகவே நைதரசன் வட்டம் நீங்கள் உங்களுக்கு தேவையான நைதரசன் வட்டம் ஸ்லைட்டிலே காட்டப்பட்டுள்ளது, அதை நீங்கள் பார்க்கலாம். வளிமண்டல நைதரசன், அந்த வளிமண்டல நைதரசன் தாவரங்களால் பாதிக்கப்படுகின்றது. தாவரங்களாலோ அல்லது விலங்குகளாலோ நேரடியாக பயன்படுத்தப்பட முடியாது. அவற்றை நுண்ணங்கிகளே நேரடியாக பாதிக்கும். அதே போல் வளிமண்டல கைத்தொழில் முறை, உயிரியல் முறை, அதே போல் இயற்கை முறைகள் என்று சொல்லி நாம் மூன்று கைத்தொழில் பதித்தல் முறைகளை ஆராய்ந்துள்ளோம். வளிமண்டல பதித்தல் மூலம் NO2 மண்ணில் உள்ள நைட்ரேட் அயன்களாக மாற்றப்பட்டு நிலக்கரி நீர் அடைகின்றது. தாவரத்துக்கு மண்ணில் உள்ள நைதரசன் வேர் மூலம் போகும். வேரிலிருந்து தாவரங்களிலிருந்து உணவு மூலம் விலங்குகளுக்கு செல்கின்றது. விலங்குகள் இறப்பின் மூலம் தாவரங்களின் இறப்பின் மூலம் அமோனியம் பிளஸ் அயன்களாக மாற்றப்படும், அல்லது சேதன கழிவுக்கு இந்த அமோனியம் பிளஸ்ஸாக மாற்றும். இந்த அமோனியம் பிளஸ் ஒட்சீட்டமடைந்த NO2 நைட்ரோபாக்டர் நைட்ரோசோமைனஸ் நான் ஒட்சீட்டமடைந்த NO2 NO3 அயன்களாக மாற்றப்பட்டு விடுவிக்கப்படும். இவை மீண்டும் NO3 அயன்கள் நுண்ணங்கிகள் சூடோமோனஸ் தேபசிலஸ் போன்ற நுண்ணங்கிகளினால் பிரிக்கப்பட்டு நைதரசன் வாயுவாக மீண்டும் விடுவிக்கும். இது நைதரசன் இறக்கம் என நாங்கள் அழைப்போம். ஒவ்வொற்றை நாங்கள் விரிவாக ஆராயலாம். அடுத்ததாக நைதரசன் வட்டம் பிரதானமாக 2 பகுதிகள் ஏற்கனவே சொன்னது, நைத்ரேட் ஆக்கம், நைதரசன் இறக்கம். அடுத்ததாக பின்வரும் செயற்பாடுகளில் சிறப்பாக எவ்வாறு அழைக்கப்படும், நைதரசன் வட்டத்திலே சில செயற்பாடுகள் எவ்வாறு அழைக்கப்படும் என்பதை ஒரு MCQ ஆவாறு. அமினோ அமிலங்கள் முதலிலே பிரிகையாக்கம், தாவரங்கள் விலங்குகள் சேதன பதார்த்தங்களே அமினோ அமிலங்கள் காணப்படுகிறது. இது அமோனியாவாக்கம் மூலம் அமோனியா வாயுவாக விடுவிக்கப்படும். அதேபோல் வளிமண்டல நைதரசன் பதித்தல் மூலம் NHO+ ஆக மாற்றப்படும். அதேபோல் NHO+ NO2- ஆக மாற்றப்படும் செயற்பாடு நைத்ரைட் ஆக்கம் எனவும், NO2- அயன்கள் N2 ஆக மீண்டும் விடுவிக்கப்பட நைதரசன் இறக்கம் எனவும் அழைக்கப்படும். அடுத்து இந்த நைதரசன் பதித்தலிலே முதலாவதாக நுண்ணங்கிகள் என்று நைதரசன் பதித்தல் சுயாதீன வாழும் நைதரசன் பதிக்கும் பாக்டீரியாக உதாரணம் அசட்டோபாக்டர், கிளாஸ்டீடியம், சைனோபாக்டீரியாக அமைகின்றது. அதேபோல் ஒன்றிய வாழி தொடர்புடைய நைதரசன் பதிக்கும் பாக்டீரியாக்கள் உதாரணம் தருக, ஒன்றிய வாழிக்கையாக ரைசோபியம் அவரை குடும்ப தாவரங்கள் வேர் முடிச்சிலே காணப்படுகின்றது. அடுத்து அனவினா நீர்ப்பண்ணமான அசல்லோத் இலைகளில் காணப்படுகின்றது. அடுத்தது நைதரசன் இறக்கும் பாக்டீரியாக்கள் உதாரணம் சூடோமோனஸ் டீநைட்ரிஃபிகன்ஸ், மைக்ரோகோக்கஸ் டீநைட்ரிஃபிகன்ஸ், டயோபசிலஸ் டீநைட்ரிஃபிகன்ஸ் என்பவை உதாரணமாக அமையும். அடுத்து பின்வரும் செயற்பாடுகளை மேற்கொள்ளும் வங்கிகளை தருக, இறந்த மற்றும் கழிவுப் பொருட்களில் பாக்டீரியா ஃபங்கஸ் அதாவது அமினோ அமிலமாக மாற்றப்படுகின்ற செயற்பாடு, நமக்குரியில் உள்ள வரக்கூடிய நுண்ணங்கிகள் நிரப்ப வேண்டும். அதுவே இந்த கேள்வி, இறந்த மற்றும் கழிவுப் பொருட்களில் காணப்படுகின்ற அமினோ அமிலங்கள் அடங்கியுள்ள புரதம் எவ்வாறு அமினோ அமிலமாக மாற்றப்படுகிறது, பாக்டீரியா ஃபங்கஸ் ஆகிய இரண்டும் பிரதான பிரிகையாக்கிகள் என நாங்கள் கூறுவோம். ஆகவே அந்த பாக்டீரியா ஃபங்கஸ் அமினோ அமிலங்கள் பாக்டீரியா ஃபங்கஸு அமோனியா, அமினோ அமிலங்களிலிருந்து எவ்வாறு அமோனியாவாக மாற்றப்படுகின்றது, அந்த அமினோ அமிலங்கள் பாக்டீரியா ஃபங்கஸின் மூலம் அமோனியா வாயுவாக விடுவிக்கப்படும். அதே போல் வளிமண்டல நைதரசன் அசட்டோபாக்டர், சைனோபாக்டீரியா, ரைசோபியம் போன்றவற்றினால் வளிமண்டல நைதரசன் பதித்தல் காணப்படுகின்றது. NHO+ NO2- ஆக மாற்று நுண்ணங்கி நைட்ரோசோமனஸ் ஆகும். NO2- NO3- ஆக மாற்றுகின்ற செயற்பாடு நைட்ரோபாக்டராலி NO2 ஒட்சியேற்ற செயற்பாடாக அமைகின்றது. நைட்ரோசோமனஸ் நைட்ரோபாக்டீரியா ஆகியவற்றினால் இந்த NHO+ NO2- ஆகும், NO2- NO3- ஆகும் ஒட்சியேற்றப்படுகின்றது. அடுத்த NO2- சூடோமோனஸ் பயோபசிலஸ் டீநைட்ரிஃபிகன்ஸ் அண்ட் ஃபெராகோக்கஸ் டீநைட்ரிஃபிகேஷன் மூலம் திருப்பி N2 விடுவிக்கப்படும். அடுத்து ஆவே மாணவர்கள், நாங்கள் இவ்வளவு நேரமும் நுண்ணங்கிகள் வகைகள், நுண்ணங்கிகள் என்றால் என்ன, நுண்ணங்கின் வகைகள் மற்றும் பாக்டீரியாக்கள், பாக்டீரியா கலத்தின் இயல்புகள், பாக்டீரியா கலத்தின் மாதிரி படம், அவற்றின் பாகங்களும் அவற்றின் தொழில்களும் பற்றி நாங்கள் ஆராய்ந்தோம். இரண்டாவதாக நாங்கள் இப்போது பார்க்கப் போவது பங்கசுகளின் இயல். பங்கசுகள் என்பது ஒரு கருவன் கலங்களாகும். ஆகவே வினாவானது பாக்டீரியா கலத்துக்கும் பங்கசுக்கலங்களுக்கும் இடையே என்ன வேறுபாடு என்பது பற்றியும் வினாவாக அமைவோம். ஆகவே பங்கசுக்கள் ஒழுங்கமைந்த மென்சவுகளால் சூழப்பட்ட கரு உண்டு. பங்கசுகளில் ஒழுங்கமைந்த மென்சவுகளால் சூழப்பட்ட கரு காணப்படும். ஜூக்கரியோட்டா அங்கிகள் இவையிலொரு ஜூக்கரியோட்டா அங்கி பங்
அடுத்ததே போல் ஒளித்தொகுப்பு செய்ய மாட்டான். எந்தொரு பங்கசுகளும் ஒளித்தொகுப்பை செய்ய மாட்டாது. காரணம், அங்கு ஒளித்தொகுப்பு தேவையான பச்சொருமணிகள் பங்கசிலே காணப்படுவது இல்லை. அவை பங்கசுக்கள் ஏன் ஒளித்தொகுப்பு மேற்கொள்வதில்லை என்பால், ஒளித்தொகுப்பு தேவையான நிறப்பொருளான பச்சொருமணிகள் அங்கு காணப்படுவதில்லை. இவற்றின் பருமன் 5 மைக்ரோமீட்டர் வரையான பருமனை கொண்டவை. அவை இவற்றின் பருமன் வீச்சு தெரிந்திருக்க வேண்டும். மற்ற உடலானது பூஞ்ச நிலையில் ஆக்கப்படும் நுண்ணிய குழாயிருவான கிளை கொண்ட இலைகளால் ஆக்கப்பட்ட திணிவாக இருக்கும். அவை கூட்டாக சேர்ந்து பூஞ்சன வலையை ஆக்கும். பூஞ்சன இலை பிரிசுவர் கொண்டதாக அல்லது பிரிசுவரற்றதாக இருக்கலாம். சில பங்கசுகள் தனிக்கலமாகவும் பெரும்பாலானவை இலை அமைப்பு கொண்டவையாகவும் காணப்படும். அந்த வகையிலே தனிக்கல ஃபங்கஸுக்கு உதாரணம் தருக என்பது ஒரு வினாவாக அமையும். அவை தனிக்கல ஃபங்கஸாக அமைவது சக்கரோமைசிஸ். சக்கரோமைசிஸ் அதிகளவு குடிபான கைத்தொழிலே பயன்படுத்தப்படுகின்ற ஒரு நுண்ணங்கி. இது நாங்கள் சாதாரணமாக மதுவம் எனவும் நாங்கள் இவற்றை குறிப்பிடுகிறோம். அவை தனிக்கலத்திலான ஃபங்கஸு சக்கரோமைசிஸ் அல்லது அவற்றை மதுவம் எனவும் நாங்கள் அழைக்கலாம். ஃபங்கஸுகளின் கலைச்சுவரிலே விரைப்பான கைட்டிலான கலைச்சுவர் காணப்படும். அவை ஃபங்கஸுக்கும் பாக்டீரியாக்களுக்குமான வேறுபாட்டிலே நீங்கள் இவற்றை குறிப்பிடலாம். அடுத்ததாக, பிரபோசனைக்குரிய அகத்துறிஞ்சும் போசனை பூஞ்சநேக பூஞ்சனங்கள் சுரக்கப்படும் கலப்பிரணுதியங்கள் உடலுக்கு வெளியே காணப்படும் பதார்த்தங்கள் சமிபாடைய செய்யப்பட்டு நேரடியாக அகத்துறிஞ்சப்படும். ஆவி இந்த பாக்டீரியாக்களும் பங்கசுகளும் பிரதான நுண்ணங்கிகள் பிரிகையாக்கிகள் என்று சொல்கின்றோம். இவை கலப்புற நதியங்களை சுரந்து சூழலில் விடுவிக்கப்படுகின்ற சேதன பதார்த்தங்கள் அழிப்பதற்கு உறுதுணையாக அமைகின்றன. அடுத்தது, ஃபங்கஸ் ஆனது அழுகல் வளரக்கூடியதாகவோ அல்லது ஒட்டுண்ணி அல்லது ஒன்றுக்கொன்று துணையாகும் தன்மை லெக்கன் வேற்பூஞ்சின கூட்டங்கள் கொண்டதாகவோ இருக்கலாம். ஆகவே ஃபங்கஸ் ஆனது அழுகல் வளரியாகவோ அல்லது ஒட்டுண்ணியாகவோ அல்லது ஒன்றுக்கொன்று துணையாகும் துணையாத்தன்மை அதாவது ஒன்றுக்கொன்று ஒன்றிய வாழி கூட்டத்தில் காணப்படும். ஒன்றிய வாழி கூட்டமாக லைக்கோன்களும் லைக்கன்களும் மேற்பூஞ்சின கூட்டங்கள் மேற்பூஞ்சினங்கள் அவர குடும்ப தாவரங்களோட வேற்பூஞ்சின கூட்டங்களோட தொடர்பிலே காணப்படும். அடுத்தது, இங்கே உணவு சேமிப்பாக கிளைக்கோயன். கிளைக்கோயன் பிரதான உணவு சேமிப்பாக கிளைக்கோயன் காணப்படும். மாப்பொருள் சேமிப்பினமாக காணப்படுவது இல்லை. ஆகவே ஃபங்கஸுகளின் உணவு சேமிப்பாக கிளைக்கோயன் மாப்பொருள் காணப்படாது. இனப்பெருக்கம் வித்திகள் மூலம் நடைபெறும். அடுத்தது, இடம்பெயர மாட்டாதன ஈரப்பற்றான அழுகலடையும் சேதனப்படாத பான் தோல் அழுகும் மரக்கிரியமேற்றில் வளரும் பூஞ்சனங்கள் யாவும் பங்கசுக்களாக ஆகும். அடுத்ததாக, இவை பூமியிலே காணப்படும் பிரதான சிலைவாக்கிகளாகும். அநேகமான பங்கசுகள் அழுகல் வளரி பிரபோசனையாக பங்கசுக்களின் பிரதான போசன முறையாக ரசாயன பிரபோசனம் அழுகல் வளரி பிரபோசன முறையை காண்பிக்கின்றது. அவை வளர்ச்சிக்குரியவை. அவை சிதைவடையும் இறந்த அங்கிகள் சேதன பொருட்களில் இருந்து தமக்கு வேண்டிய போசனையை பெற்றுக்கொள்ளும். அவை இறந்த அங்கிகளிலிருந்து யோசனைகளை பெற்றுக்கொள்ளும். அதேபோல் சில பங்கசுக்கள் உயிருள்ள தாவரங்கள் விலங்குகளையும் பெற்று தாக்கி நோய்களை ஏற்படுத்தும். அதே அதிகளவிலான கடிசொறி போன்ற நோய்களை ஏற்படுவதற்கு காரணமாக இந்த பங்கசுக்கள் விளங்குகின்றது. அடுத்து, பங்கசு பூஞ்சன வலைகளை உருவாக்குகின்றது. அதன் இயல்புகளை தருக இப்போது அதிகளவில் இவ்வாறான கேள்விகள் வருவது குறைவு. ஆகவே மாணவர்கள் இந்த பங்கசு பாக்டீரியாக்களுக்கான இயல்புகளையும் ஆசிரியர்களுடன் நீங்கள் வாசிப்போம். உங்களுடைய சமரி நோட்ஸை நீங்கள் சுருக்கமான நோட்ஸை பெற்றுக்கொள்ளலாம். அவை பங்கஜன பூஞ்சன விலைகள் எவ்வாறு தோன்றும் அதன் இயல்புகளை தருக இவற்றின் உடலானது பூஞ்சன விலை என அழைக்கப்படும் நுண்ணிய குழாயுருவான கிளை கொண்ட இலைகளால் ஆக்கப்பட்டவை ஆக்கப்பட்ட திணிவாக இருக்கும். அவை கூட்டாக சேர்ந்து பூஞ்சன வலையை ஆக்கும். பூஞ்சன இலை பிரிசுவர் கொண்டதாக அல்லது பிரிசுவர் அற்றதாக இருக்கலாம். இவ்வாறான கேள்விகள் வருவது குறைவு. அடுத்தது, பங்கசின் பிரதான போசன முறை. இது முக்கியமான ஒரு வினாவாக அடிக்கடி பிரபோசனைக்குரியவை அகத்துறிஞ்சும். காரணம், பங்கசுகள் யாவும் பிரபோசன முறைக்குரியவையாக காணப்படுவதற்கான காரணம், அங்கு ஒளித்தொகுப்புக்கான எந்த ஒரு பச்சை நிறப்பொருட்களும் காணப்படுவதில். அடுத்ததாக, ஒரு வகை மாதிரியான பங்கசுக்களத்தின் கட்டமைப்பு பகுதிகளும் தொழில்களும். ஆகவே நாங்கள் இங்கு கட்டமைப்புகளை பற்றி ஆராயலாம். இவை அடுத்த களங்கள் என்ற பாடங்களை விலங்குக்களம் தாவர களங்கள் என்பது பற்றி நாங்கள் தொடர்ந்து ஆராய உள்ளோம். ஆகவே அங்கே அந்த களங்களின் கட்டமைப்புகளை பற்றி ஆராயலாம். முதலாவதாக, கலைச்சுவர். ஸோ பங்கசின் கலைச்சுவர் கைட்டினால் ஆக்கப்பட்டது. பாதுகாப்பாக கலமென் சவ் கட்டமைப்பு கூறலாம் பாதுகாப்பாகவும் அமைகின்றது. அடுத்தது, கலமென் சவ். கலமென் சவ் அல்லது முதல் ரொமென் சவ்வோ அதே போல் போஸ்போ லிப்பிட் லிப்பிட் காபோ வைரஸ் போஸ்போ புரதம் லிப்போ புரதம் போன்றவற்றால் ஆக்கப்பட்டதாக
இருக்கும். அது அடுத்ததாக குழியவுரு காணப்படும். இந்த குழியவுருவிலேயே இழைமணி காணப்படுகிறது. இழைமணி சக்தி இரட்டை பவகவசன் சொல்ல வலிவீடு இரட்டை மேன் சவால் சூழப்பட்டது சக்தியை பிறப்பிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது குழியவுரு தாயமாக காணப்பட்டு இந்த கட்டமைப்புகளை தன்னகத்தை வைத்து கொள்வதற்காகவும் பதார்த்த பரிமாற்றங்களை ஏற்படுத்துகிறான் இந்த குழியவர் அமைகின்றார். அடுத்தது கரு மேன் சவு கருவை பாதுகாப்பதாகவும் அமைகின்றது. சேமிப்பு சிறு துணிக்கைகள் நாங்கள் இப்போது பார்த்தோம் கிளைக்கோயன் வரும் மாப்பொருள் அல்ல. அப்போ சேமிப்பு சிறுநீக்காக ஃபங்கஸுகளில் கிளைக்கோயன் அமைகின்றது. அடுத்தது இந்த புன்வெற்றிடம் புன்வெற்றிடத்தை சூழ வில்லி விசை ரசனை மேன் சவு காணப்படும். அடுத்ததாக கரு நுண்துளை அடுத்தது சேமிப்பு சிறுநீக்கள் காணப்படும். கரு இரட்டை மேன் சவினால் சூழப்பட்டதாக அமையும். ஆகவே நாங்கள் பார்த்தது வகை மாதிரியான பங்கசு கலத்தின் கட்டமைப்பு ஆகும். இந்த படங்களை கேட்டு உங்களை குறிக்க சொல்லி வினாவாக வேற மறுத்ததாக பங்கசின் பதிய உடல் ஒரு பூஞ்சன வலையை தோற்றுவிக்கும். ஸோ நீண்ட குழாயிருவான கலங்கள் ஒன்றோடொன்று இணைந்து உருவாகும் பங்கசு பூஞ்சன வலைகள் வளர்ச்சியடைந்த பாரிய பிரதேசம் ஒன்றில் பெருகி காணப்படும். பூஞ்சன வலையானது பங்கசின் பதிய உடல் என அழைக்கப்படும். அடுத்ததாக பங்கசுகளத்தின் பிரதான இனப்பெருக்க முறையை தருக. பங்கசுகள் பிரதானமாக வித்திகளால் இனம் பெருகும். அடுத்தது லைக்கன். லைக்கன் என்றால் என்ன? நான் ஏற்கனவே சொன்னால் பங்கசுகள் ஒட்டுண்ணிகளாகவும் ஒன்றிய வாழ்க்கை இடத்தையும் காண்பிக்கின்றது. ஒட்டுண்ணிகளாக காணப்படும் இடத்து நோயை ஏற்படுத்தக்கூடியதாக அமைகின்றது. அடுத்ததை போல் ஒன்றிய வாழ்க்கையை ஒன்றுக்கொன்று நன்மை புரியவாகும். அதே லைக்கன் என்பது ஒரு ஒன்றிய வாழ்கிட்டத்தின் சிறப்பு பெயராகும். பங்கசுக்களும் அல்காக்களும் இணைந்த கிட்டம் லைக்கன் என அழைக்கப்படும். அதேபோல் பங்கசு ஒருவர் அடிப்படையில் நான்கு வகுப்புகளாக பிரிக்கலாம். அவற்றைத் தருக. இப்போது அதை பெரிதாக கேள்விக்கு வருவதில்லை. கணம் சிட்ரோ மைக்கோட்டா, சைக்கோ மைக்கோட்டா, எஸ்கோ மைக்கோட்டா, வைசிடியோ மைக்கோட்டா, ஓகே, அலோமைசிஸ், மியூக்கர், ரைசோஃபஸ், சக்ரோமைசிஸ், அஸ்பைஜிலஸ் வென்சிலியம், அகாரிக்கஸ் இப்படியான வினாக்கள் இப்போது வருவதில்லை. அடுத்தது பங்கசின் கடன் சுவாச முறைகள் பங்கசு சுவாச பல்வகமையை கொண்டதாக காணப்படும். மதுவம் பிரதான இனப்பெருக்க முறை அரும்புதல் இருகூற்று பிளவின் மூலம் மதுவம் இனப்பெருக்கத்தை காண்பிக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் புரோட்டோசுவாங்கிகளை பற்றி ஆராயலாம். ஆகவே அந்த வகையிலே இப்போ நாங்கள் பங்கசுகள் பற்றி ஆராய்ந்தோம். பங்கசுகள் அதிகளவிலே எங்களுடைய அடுத்த பாடப்பிறப்பிலே வரும். காரணம் அவை அதிகளவு கைத்தொழில் ரசாயனம். கைத்தொழில் ரசாயனம் என்ற பாடப்பிறப்பிலே அதிகளவிலே நுண்ணங்கிகளின் கைத்தொழில் பிரயோகத்திலே பங்கசுகள் அதிகளவிலே பிரயோகிக்கப்படுகின்றது. அதை நாங்கள் அந்த பாடப்பிறப்பை பற்றி ஆராயலாம். அடுத்ததாக புரோட்டோசோவா அங்கிகளின் இயல்புகளை தருக. புரோட்டோசோவாக்கள் ஜூக்கரிடா கலக்கமைப்புரியவை, தனிக்கலத்தாலானவை, கலச்சுவர் அற்றது, இரசாயன பிரபோசனைக்குரியது, காற்றின்றிய சுவாசத்தை மேற்கொள்ளும் நீச்சூழல் அல்லது ஈரளிப்பான மண் விலங்குகளின் உடல் போன்றவற்றிலும் வாழும். ஆகவே புரோட்டோசோவா அங்கிகளின் இயல்புகள் புரோட்டோசோவாக்களின் பிரதான இனப்பெருக்கம் முறை இருமுறைகளை தந்து அவற்றின் உதாரணம் தருக. இலிங்கமில் முறை இனப்பெருக்கம் இரண்டு வகைப்படுத்தப்படும். இலிங்க முறை இனப்பெருக்கம், அடுத்தது இலிங்க மில்முறை இனப்பெருக்கம். ஆகவே இலிங்க மில்முறை இனப்பெருக்கம் இருகூட்டு பிளவு அல்லது பல்கூட்டு பிளவு அரும்புதல் முறை மூலம் நடைபெறுகின்றது. இலிங்க முறை இனப்பெருக்கம் இணைதல் என்னும் செயற்பாட்டின் மூலம் இணைகின்றது. அடுத்ததாக புரோட்டோசுவாவின் பிரதான போசன முறையை தருக. ரசாயன பிரபோசனைக்குரியது. புரோட்டோசுவாக்கள் இடப்பயிற்சிக்கான அங்கங்களை அவற்றுக்கான உதாரணம் தருக. புரோட்டோசுவாக்கள் பிரதானமாக இடப்பயிற்சிக்காக மூன்று முறைகளில் இடம்பெறுகின்றன. ஒன்று போலிப்பாதம், அடுத்தது பிசீர், அடுத்தது சவுக்குமலை. அந்த வகையிலே போலிப்பாதம் என்னும் அமைப்பினூடாக அமைபா என்பது போலிப்பாதம் என்ற ஒரு பொறுமுறையின் ஊடாக தோற்றுவித்து அதன் ஊடாக அசையை காட்டுகின்றது. அங்கு குழிய உருவோட்ட அமைவாக்கான ஒரு குழியோட்ட அமைவை அமைபா உடலின் வடிவம் மாறுபடும். எனவே இது ஒரு திட்டமான வடிவத்தை கொன்ற அமீபா ஒரு திட்டமான வடிவம் ஊதிர பலூன் மாதிரி அமீபாவின் வடிவமும் நாங்கள் ஊதிர எவ்வாறு காற்றை ஊதுகிறோம் அதுக்கேற்ற மாதிரி பலூனின் வடிவம் மாறுகிறதோ அந்த போல் இதுவும் தன்னுடைய வடிவத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு கட்டமைப்பு. குழியவர்கள் உணவு புன்வெற்றிடம் சுருங்கத்தக்க புன்வெற்றிடம் என காணப்படும். நீர்நிலைகளில் காணப்படும் தயற்றங்கள் பாக்டீரியாக்கள் ஆகிய என அமீபாவின் பிரதான உணவாகும். அமீபா போலிப்பாதங்களை உருவாக்கி உணவை தின்குளியச் செயல் மூலம்
உள்ளெடுத்து கொள்ளும். வெவ்வேறு உணவை உள்ளெடுத்து கொள்ளுகின்ற முறை எவ்வாறு ஒரு தவளையை பாம்பு முற்றுமுழுதாக விழுங்குகிறதோ அதே போல் அமீபா ஒரு உணவு துணிக்கைகளை முற்றுமுழுதாக தன்னகத்தை எடுத்து கொள்ளுகின்றது. அச்சைப்பாட்டு நாங்கள் தின்கொழிய செயல்முறை என்று சொல்கின்றோம். அடுத்ததாக பரமேசியம். பரமேசியம் என்பது பிசிர் என்கின்ற கட்டமைப்பின் மூலம் இனப்பெருக்கத்தை காண்பிக்கின்றது. இலிங்கமுறை இனப்பெருக்கத்தின் போது இருமடிய நோத்தை தோற்றுவிக்கும் பரமேசியத்தின் கட்டமைப்பு. அடுத்ததாக ஜூக்ளினா சவுக்குமுளை. சவுக்குமுளை என்கின்ற கட்டமைப்பின் மூலம் இது தன்னுடைய இடப்பீச்சை காட்டுகின்றது. அடுத்த நுண்ணங்கிக்காக அல்காக்களின் இயல்புகளை தருக. அல்காக்கள் பச்சையத்தை கொண்டுள்ள எளியாங்கிகளே அல்காக்கள் ஆகும். பச்சையும் அற்ற அல்காக்களும் காணப்படுகின்றது. அல்காக்கள் தற்போசணிகளாகும். ஒளித்தொகுப்பை மேற்கொள்ளும். ஒன்றியவாள் ஈட்டத்தை காட்டும். இவை லைக்கேன்கள் எனப்படும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அல்காவானது பங்கசுடன் ஒன்றிய வாழ்க்கை ஈட்டத்தை காட்டும். அந்த ஒன்றிய வாழ்க்கை ஈட்டத்தின் மூலம் காட்டுகின்றது. அடுத்ததாக அல்காக்கள் யூகரியோட்டா அங்கிகள் ஆகும். அடுத்து அநேக அல்காக்கள் நீர் வாழ்வன. சில அல்காக்கள் ஈரளிப்பான மண் கற்கள் ஆகியவற்றின் மீது வாழும். அநேகமான அல்காக்கள் நீர் வாழ்வன. சில அல்காக்கள் ஈரளிப்பான மண் கற்கள் ஆகியவற்றின் மீது வாழும். சில அல்காக்கள் தனிக்கலம் கொண்டவை. அநேகமானவை பல்கலத்தால் ஆனவை ஆகும். சில அல்காக்கள் தனிக்கலம் கொண்டவை. அநேகமானவை பல்கலத்தால் ஆனவை ஆகும். அல்காக்கள் 500 நானோமீட்டர் தொடக்கம் 30 மீட்டர் ஆகும். சில அல்காக்கள் கண்ணுக்கு புலப்படக்கூடியனவாக இருக்கும். அவ்வாறான அல்காக்கள் நாங்கள் நுண்ணங்கிகள் என அழைப்பது இல்லை. நுண்ணங்கிகள் என்றால் கண்ணுக்கு வெட்டு கண்ணுக்கு புலப்படாத அங்கிகளையே நாங்கள் நுண்ணங்கிகள் என தெரிவிக்கின்றோம். ஆகவே அல்காக்களின் வீச்சு பரமன் வீச்சு 500 நானோமீட்டர் தொடக்கம் 30 மீட்டர் வரை காணப்படுகின்றது. வேறுபட்ட பருமன்களில் காணப்படும். அடுத்ததாக அல்காக்களின் உடலானது மெய்யிலை மெய்த்தண்டு மெய்வேறு என வியத்தமடைந்து காணப்படாது. இவ்வாறான வியத்தமடைந்த உடல் பிரிவிலி என அழைக்கப்படும். பல்கல அல்காக்களின் உடல் தட்டியானது பிரிவிலியாகவோ கிளை கொண்டதாகவோ அல்லது கிளை கொள்ளாத இலையுருவாகவோ காணப்படும். அடுத்து சில அல்காக்கள் பல்வேறு நிறங்களில் அல்காக்கள் காணப்படும். அவற்றின் நிறத்திற்கு ஏற்ப அவை சிவப்பு அல்காக்கள் கபில அல்காக்கள் பச்சை அல்காக்கள் என பெயரிடப்படும். அடுத்ததாக அல்காக்களின் போசன முறையை தருக. அல்காக்கள் பிரதானமாக ஒளித்தோப்பு போசன முறையை காண்பிக்கின்றது. அல்காக்கள் எவ்வியல்புகளின் அடிப்படையில் பாகுபடுத்தப்படுகிறது. அல்காக்களின் ஒளித்தொகுப்பு நிறப்பொருட்கள் கலைச்சுவரின் உள்ளடக்கம் சேமிப்புணவு என்பவற்றின் அடிப்படையில் அல்காக்களை நாங்கள் வகைப்படுத்தி கொள்கின்றோம். பின்வரும் அல்காக்களின் உதாரணம் தருக. தனிக்கல தன நுண்ணக்கு காட்டிக்குரிய அல்கா கிளமிடோமோனஸ். 100 மீட்டர் நீளமான இலையுருவான அல்கா மேக்ரோசிஸ்ட் ஹெல் அல்ஹமக் ஹெல். ஸோ அப்போ இவ்வாறான நுண்ணங்கியல் கண்ணுக்கு புலப்படும். அவை வீட்டை நாங்கள் நுண்ணங்கியனை அழைப்பது இல்லை. நாங்கள் இப்போது